நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்து, அதாவது இது சாம்சங் 6.2 kg கெப்பாசிட்டி. இதில் வந்து ரெண்டு விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கனாக்கா, இந்த ட்ரைனேஜ் ஓஸ் வந்து பாதியாக கட்டாயிருக்கு. அடுத்தது வாஷிங் மிஷின்னு துணி துவைக்கும்போது அந்த தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த வாஷிங் மிஷினில் ட்ரம்மில் ஊற்றுற தண்ணி ரொம்ப சொட்டு சொட்டுன்னு சொட்டிகிட்டு இருக்குது. தண்ணி ஸ்பீடாக வரலன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு ரீசன் தான் இன்றைக்கி. வாஷிங் மிஷினை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சவங்களுக்கான வீடியோ இல்லை. இது என்ன சுத்தமாக தெரியாதவங்க இப்போ தான் வாஷிங் மிஷினை பற்றி நாங்கள் பார்க்குறோங்க, இதெல்லாம் மாற்றணுன்னா எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருங்க, தெரியாதவங்க இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். இது புது ஓஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஓஸை நான் எப்படி கழட்டுறேன், எப்படி மாட்டுறேங்கிறத பார்த்துட்டே இருங்க. அதேமாரி மாட்டிடலாம், ரொம்ப ஈஸியானது தான். அதேமாரி இந்த வாஷிங் மிஷினில், வாஷிங் மிஷின் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது மேலோட்டமாக பார்த்தோம்னா பாதி வேலை ஈஸியாக இருக்கும், அடுத்த பாதி வேலை பார்த்திங்கன்னா கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த ட்ரம் ஒர்க்கு, கீர் ஒர்க்குன்னும்போது அந்த தண்ணி பட்டு தண்ணி லீக்கேஜ் ஆகியிருந்ததுன்னா துருப்பிடிச்சி போய் அந்த மாதிரி ஒர்க்குகள் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இது மாதிரி ஓஸ் மாற்றுறது, தண்ணி ஸ்பீடு வரலைங்கிறது, அதில் மேலே வந்து உள்ளே பிரித்து பார்த்திங்கனாக்கா வால்வுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஈஸியாக மாற்றிடலாம். அடுத்து போர்டு ஃபால்ட் வந்ததுன்னா போர்டை கழட்டி சர்வீஸ் பண்ணிடலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம், அதான் பாதி வந்து ஈஸியாக இருக்கும், பாதி கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? இந்த ஸ்ப்ரிங்கை நல்லா அந்த ஓஸில் நல்லா உள்ளே தள்ளிக்கிட்டு நம்மளால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு, டைட் பண்ணிவிட்டு அந்த கம்பியை வந்து உள்ளே தள்ளி விடணும். அப்படி இல்லைனாக்கா தண்ணி கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். இந்த கிரிப்னஸுக்காக தான் அந்த உள்ளே எவ்வளோ போது பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக போயிடும். நமக்கு போகிற வரைக்கும் தள்ளி விட்டுட்டிங்கனாக்கா கை எடுத்தோம்னா லாக்கு மாதிரி பிடிச்சிக்கும், கிளிப்பாக டைட்டாக இருக்கும். பிடிச்சிச்சினாக்கா தண்ணி லீக்கேஜ் ஆகாது. அவ்வளோதாங்க இதெல்லாம் விஷயம். இது யார் வேணுமே செய்யலாம். இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த வரலையும் நிறையா கம்ப்ளைண்ட் வர்றது காரணமே பார்த்திங்கன்னா எலி தான். இதில் கூட எலி கடித்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கு அதில், சரிங்களா? வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி தண்ணி ட்ரம்மில் வரலன்னு சொன்னோம்னா தண்ணி சொட்டு சொட்டிகிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதேமாரி அதுக்கு மெயின் காரணம் உள்ளே நிறையா இருக்க ஒரு காரணம், பட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே நம்ம இதை தான் பார்க்கணும். தண்ணி உள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம உள்ளே போய் பார்க்கணும். நமக்கு இங்கேயே தெரிஞ்சிச்சு, ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சு இது என்ன பிரச்சனைன்னு. இதை கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஃபில்டரில் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 5-6 ஹோல்ஸ் மட்டும்தான் தெரியுது, மீதி எல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த உப்பு தண்ணி, அந்த பாசை, இது எல்லாமே போயிட்டு அந்த ஃபில்டரை சுத்தமாக அடைச்சிக்கிச்சு. இந்த ஃபில்டரை வந்து நல்லா ஃபோர்ஸாக வர்ற பைப்பில் காட்டினீங்கனாக்கா ஒரு முக்கால்வாசி க்ளீன் ஆகிடும். இந்த பைப்பில் பார்த்திங்கனாக்கா ஃபோர்ஸு இல்லை, என்ன அதனால் வந்து இதை நான் வந்து அப்படியே கழுவி பார்த்தேன், கழுவ முடில. இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருக்கிறேன், அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னாக்கா இந்த ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி பல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கேப்பு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் சல்லுன்னு ஊற்றும். இப்போ இதை வந்து மாற்றுறது ரொம்ப ஈஸி. இதை இதுக்கு தாண்டி இது வந்து கழட்டும் போது இது க்ளீனாக இருக்குது, அதுக்கப்புறமும் தண்ணி வரலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஒர்க்கு மட்டும், இந்த வேலையோட நம்ம முடிக்கிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, அப்படியே வச்சு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தோமோ அங்கே கொண்டு போய் வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம கழட்டினது இதுதான் வந்து தண்ணி பைப்பு, இதுதான் நம்ம கழட்டினோம்.
அதை அழகாக நேராக பிடிச்சி அழகாக லீக்கேஜ் ஆகாமல், அதாவது ராங் மரம் வராமல் நேராக வச்சு டைட் பண்ணுங்கள். சாதாரணமாக இது வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாமே செய்யலாம். இது இந்த இந்த வேலையை வந்து புரிஞ்சு செய்யுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு செஞ்சிங்கனாக்கா ஈஸியாக வந்து வீட்டிலே நீங்களே உடம்பு மாற்றிக்கலாம், அவ்வளோதாங்க. ஹேண்டு டைட்டு தாங்க இது. ஒரு ஒன்று ஸ்பானர் எதுவுமே தேவையில்லைங்க. எந்த ஒரு டூல்ஸு மெட்டீரியலுக்கும் வேலை கிடையாது. அப்படியே கையாலே டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி திறந்து விட்டுடலாம். இப்போ ஆன் பண்ணாக்கா கஸ்டமருக்கு தண்ணி சூப்பராக நிறையா வரும். சரிங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ ஒரு நல்ல தகவலை நம்ம பார்க்கலாம்.